ஜெபம் செய்வோம். பிதாவாகிய தேவனும் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவும் தூய ஆவியாகிய எங்கள் ஆண்டவரே, தர்மியான காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம். எங்கள் பேரிலே நீர் வைத்திருக்கின்ற அந்த அன்புக்காக, இரக்கத்திற்காக முக்கோடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறடிக்கின்றோம். பிறந்து நாட்களிலே ஐந்தாம் ஞாயிறன்று உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். தேவத்தாமே, இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட நீர் ஆண்டவரை இடைபட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாதபடிக்கு தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இந்த இரண்டு நாட்களிலே ஐந்தாம் ஞாயிறன்று தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். ஆகவே நம்முடைய ஆவணை காரணமாக நம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே 101 பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலைகளிலே 101 பாமாலையை நாம் யாவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். இயேசுவே, நான் பட்ட பாடும் வேதனையும் கருத்தாய் தியானிக்க உமது ஆவியையும் பக்தியும் தயவாய் தந்து மீட்புக்காக வதையுண்ட ரூபமாய் என்போன் நிற்பீராக என்கின்ற அந்த பாடலை நாம் பாடும். 101 பாமாலையை நாம் யாரும் சேர்ந்து நாம் பாடுவோம்.
சந்திப்பதிலே மீண்டும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இரண்டு நாட்களிலே இந்த ஐந்தாம் ஞாயிற்றுக்குள்ளாக தேவன் நம்மை அழைத்து வந்து வைக்கின்றார். உண்மையாகவே இந்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த இரண்டு நாட்களிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை அவரோடு கூட இணைந்து வாழும்படியான பாக்கியத்தை தேவன் தந்து வைக்கின்றாராகவே. தேவாதி தேவனுக்கு நம்முடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் வேறெடுத்து தொடர்ந்து உடைய வசனத்தை தியானிக்கும்படியாக இந்த நல்ல நாளிலே அதையே தெரிந்து கொண்ட வேத வசனங்கள் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 12:27 உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 12:27 இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகில் இருக்கும் பொழுது அநேக சீடர்கள் அவரோடு கூட இருக்கின்றார்கள். சில மக்களும் அந்த நேரத்தில் இருக்கின்றார்கள். பஸ்கா பண்டிகை வரப்போகின்றது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலே அருமையான ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்கின்றோம். என் ஆத்துமா கலங்குகிறது, என் ஆத்துமா கலங்குகிறது. இன்றைக்கும் நம்முடைய உலக வாழ்விலே என்ன நம்மை சுற்றி இருந்தாலும் சரி, நமக்கு என்று சொல்லி ஒருவேளை அனைத்து காரியமும் இந்த உலகிலே நமக்காக இருந்தாலும் நம்முடைய ஆத்மா கலங்குகிறது. நன்றா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், நான் எதுக்கும் பயப்படல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்க வாயினாலும் நீங்க அறிக்கையிட்டாலும் உங்க உள்ளத்துல என்ன இருக்கும்? ஒரு பய உணர்ச்சி. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ,
எப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்படுமோ, என் வாழ்வு எப்படி இருக்குமோ என்கின்ற ஒரு பய உணர்ச்சி உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கு. இதேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக அவர் வாழும் அந்த வாழ்க்கையிலே அவர் வாயை திறந்து அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், என் ஆத்மா கலங்குகிறது. இயேசுவுக்கும் இதே கலக்கம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏதோ நமக்கு தான் கலக்கம் இருந்தது, நாம் தான் ஏதோ கலங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே, நம்முடைய வாழ்க்கையில் தான் பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்ற சொல்லி நாம் சிந்திக்காதபடி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது கூட அவருக்கும் அவருடைய ஆத்மா கலங்கிற்று. சொன்ன வார்த்தை அதுதான், என் ஆத்மா கலங்கிற்று, கலங்குகிறது என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நான் என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ. இப்படிப்பட்ட கலக்கத்திலே இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் உடனே என்ன சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த கலக்கம், ஏன் இந்த துயரம், ஏன் இந்த பாடுகள், நான் ஏன் இந்த உலகத்தில் வர வேண்டும், நான் ஏன் உயிரோடு கூட இருக்க வேண்டும் என்கின்ற பல கேள்விகளை ஒருவேளை நாம் கேட்கலாம். ஒரு வித்தியாசம் நமக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னவெனில், இப்படிப்பட்ட ஆத்மாவிலே கலக்கம் உண்டான நேரத்திலே அங்க இயேசுவானவர் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், பிதாவே இந்த வேளை நின்று என்னை லட்சியம் என்று சொல்வேனோ. நாம இருந்தால் என்ன சொல்லுவோம், ஆண்டவரே எப்படியாவது என்னை ரட்சித்துக் கொள்ளும், இப்படிப்பட்ட பாடுகள் எனக்கு வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம், வேதனைகள் வேண்டாம், என் ஆத்மா கலங்குகிறது, எனக்கு இதிலிருந்து ரட்சிப்பை தாரம், விடுதலை தாரம் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், என்னை ரட்சிக்க வேண்டுமா என்று சொல்லி நான் கேட்பேனோ அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்றால் என்ன அர்த்தம், என்னை ரட்சிக்காதேயும், இந்த பாடுகள் வழியே நான் போக சம்மதிக்கின்றேன், இந்த பாடுகள் எனக்கு தேவைதான், இந்த பாடுகள் ஊடே செல்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கின்றேன் என்கின்ற ஒரு பதத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகின்றார். அதான் அழகா சொல்றார், நான் என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, இப்படிப்பட்ட பாடுகள் என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ. மனிதர்களாகிய நமக்கு இந்த உலக வாழ்விலே நாம் என்ன நினைக்கின்றோம், பாடுகள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், பிரச்சனை இல்லாமல் என் வாழ்க்கை இருக்க வேண்டும், நான் ஊழியம் செய்கின்றேன் எந்த எதிர்ப்பும் எனக்கு இருக்கக்கூடாது, நான் உலகத்தில் ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவராக நான் வாழ்கின்றேன், எந்த விதமான பிரச்சனையும் கூட நான் கடந்து செல்லக்கூடாது. இதைதான் நம் மனதிலே நாம் வைத்திருக்கின்றோம். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது பாடுகள் ஊடே செல்வதற்கு தன்னை அவர் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இதைதான் இந்த இரண்டு நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். பாடுகளின் வாரம், பாடுகளின் நாட்கள், இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே இந்த 40 நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்ற காரியங்கள் என்னவென்றால், பாடுகள் ஊடே பாடுகள் மத்தியிலே நாம் ஆண்டவருக்காக எப்படி வாழ முடியும். இதைதான் நாம் பார்க்கின்றோம். ஏன் இந்த வார்த்தைகள் வந்துடுச்சு நாம் பார்க்கின்றோம். 20வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா, பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள், அவர்கள் கலிலே நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பு நடத்தில் வந்து, ஐயா இயேசுவை காண விரும்புகின்றோம். ஏன் அவர் ஆத்மாவிலே கலங்கினா, இயேசுவை காண விரும்புகின்றோம் என்று சொன்ன அந்த வார்த்தையிலே அவருடைய ஆத்மா கலங்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிலிப்பு வந்து என்ன செய்கின்றான், அந்திரியாவிடத்தில் சொல்லுகின்றார். பிறப்பு பிற்பாடு அந்திரியாவும் பிலிப்பும் இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்ப அருமையான ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று சொன்னார். ஆக இந்த பாடுகள் எதற்காக என்றால்,
தேவனுக்காக மகிமைப்படும்படியாக தேவன் நமக்கு பாடுகளை கொடுக்கின்றார். அங்கே அதுதான் அடுத்ததாக அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாதாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒருவருடைய கோதுமை மணி நாம் பார்த்திருக்க முடியாது, நெற்பயிரை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? எது? ஆமா ஆமா ஆமா, நெற்பயிர்கள் இல்ல, நம்முடைய ஊர்களிலே விவசாயத்திலே நெற்பயிர்களை நெற்விதைகளை என்ன பண்றாங்க, விதைக்கிறாங்க. ஒரு விதைதான் என்ன செய்து, அது மண்ணுக்குள்ளே போய் தன்னைத்தான் சாகடித்து அது திரும்ப என்ன செய்து வளரும் போது அதோடைய அந்த சின்ன அந்த செடியில பாத்தீங்கன்னா பல விதைகள் பல நெற்பயிர்கள் வருவதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நீ சாகாவிட்டா அதிக பலனை நீ தர முடியாது. இந்த உலகத்தில் நீ வாழும் வாழ்க்கையிலே செத்துதான் பிழைக்க வேண்டும், பாடுகளை அனுபவித்துதான் நீ வாழ வேண்டும், வேதனை அனுபவித்துதான் நீ வாழ வேண்டும். உன் ஆத்மா கலங்கதான் செய்யும். இந்த கலக்கத்திலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்வதற்கு பதிலாக ஆண்டவரே இந்த கலக்கத்திலே நீ எனக்கு துணையாயிரும், நீர் எனக்கு துணையாகிறது. இந்த கலக்கத்தின் மத்தியிலே, இந்த பிரச்சனைகள் ஊடே, இந்த வியாதியின் ஊடே, என்னுடைய பண கஷ்டத்தின் ஊடே, என்னுடைய கடன் தொலையின் ஊடே, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு துணையாய் நின்றாரும், எனக்கு பலத்தை தாரும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி அவர் சொன்னார். பலவீனங்கள் உண்டு அப்படின்றால் என்ன அர்த்தம், பலவீனங்கள் உண்டு. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, திடம் கொடுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். எப்படி உலகத்தை ஜெயித்தார், பாடுகளின் மத்தியிலே தன்னை தாழ்த்தி அவர் ஒப்பு கொடுத்தார். என்ன ரட்சியம் என்று சொல்வேனோ, ரட்சிப்பதற்காக தேவன் ஜெபிக்கவில்லை, அதற்கு மாறாக அவர் என்ன செய்கின்றார், ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் என்று சொல்கின்றார். பாடுகள் அனுபவிப்பதற்காகவே இந்த உலகத்திற்குள்ளே நான் வந்தேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் நாம் அழைக்கப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், பாடுகளை சகிப்பதற்காக, பாடின் ஊடே கடந்து செல்வதற்காக. அப்படி நாம் கடந்து செல்லும் பொழுதுதான் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த முடியும், தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும், அவர் இன்றும் உயிருள்ள ஆண்டவர் என்பதை நாம் நிரூபித்து காட்ட முடியும். அதற்கு பதிலாக ஆண்டவரே இந்த பிரச்சனையை விடுவித்தருளும், என்ன ரட்சியம் என்று சொல்வோமே ஆனால் நாம் இயேசுவின் வழியிலே நாம் செல்லவில்லை. இயேசுவின் வழியிலே சிலுவையின் பின்னே நான் செல்கின்றேன் என்று சொல்கின்ற மக்கள், சிலுவை சுமந்து கொண்டு நான் செல்வேன் என்று சொல்கின்ற மக்கள் ஆகிய நாம், அந்த சிலுவையை நாம் சுமக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். பாடுகள் நிறைந்ததுதான் சிலுவை. ஆகவேதான் இயேசுவானவர் சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் தாழ்த்தி தன் சிலுவையை எடுத்துக்கொண்டே பின்னே வர வேண்டும். சிலுவை என்பது பாடுகள் நிறைந்தது, வேதனை நிறைந்தது, கண்ணீர் நிறைந்தது, பிரச்சனைகள் நிறைந்தது, வியாதிகள் நிறைந்தது, பண பிரச்சனைகள் நிறைந்தது, பலவிதமான இந்த உலகத்தின் பாரங்கள் நிறைந்தது. இவைகளை சுமந்து கொண்டு நாம் செல்லும் பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மகிமைப்படுகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். புறஜாதியார் நம்மை பார்க்கும் பொழுது இத்தனை பிரச்சனைகள் ஊடே எப்படி இவன் சமாதானமாய் இருக்கின்றான், இத்தனை வேலையின் மத்தியிலே எப்படி இவன் சந்தோஷமாக இருக்கின்றான், இத்தனை கண்ணீரின் மத்தியிலே எப்படி இவன் சிரித்துக் கொண்டு இருக்கிறான் சொல்லி நம்மை பார்த்து ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அப்பொழுது நாம் தைரியமாக சொல்ல முடியும், என் ஆண்டவராகிய இயேசு எனக்குள்ளே இருப்பதினால் இத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், கண்ணீரின் பாதைகள் நடந்தாலும், வியாதிகள் எனக்கு இருந்தாலும், என் தேவன் எனக்கு துணையாய் இருப்பதினாலே நான் இன்றும் தைரியமாக வாழ முடியும் என்பதை நாம் அறிக்கையிட முடியும். இப்படிதான் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். நான் திரும்ப திரும்ப அடிக்கடி நான் சொல்வேன், கடந்த 3 நாட்களுக்கு முன்பதாக அருமையான என்னை நேசிக்கின்ற அவர் யார் என்று சொல்லி நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் அடிக்கடி என்னுடைய கைபேசியிலே அவர் என்னை தொடர்பு கொண்டு, பிஷப் நீ கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற என்று சொல்லுவார். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார்,
ஐந்து ஸ்டண்ட் உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டு இப்படி தைரியமாக சத்தமாக உற்சாகமாக நீங்கள் பேசுவது பெரிய காரியம். இதுவே தேவனுக்கு மகிமையான காரியம் என்று சொல்லி சொன்னார். ஆமே, உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரதான் செய்யும், வேதனைகள் வரதான் செய்யும். இயேசுமானவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய ஆத்மாவிலே அவர் கலங்கும் போது அவர் என்னை ரட்சியும் என்று சொல்லவில்லை, இதற்காக நான் அழைக்கப்பட்டேன், இதற்காக தான் வந்தேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அதே விதமாக நம் வாழ்க்கையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை சொன்னது போல நம் ஆத்மாவிலே நாம் கலங்கும் பொழுது நாம் கலங்கி தவிக்காதபடி ஆண்டவராகிய இயேசுவின் வழியாய் நாம் செல்லும் பொழுது, இயேசு சென்ற பாதையிலே நாம் செல்லும் பொழுது, அந்த சிலுவையின் பாதையில் நாம் செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சமாதானம் கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்கும். பிரச்சனைகள் ஊடே நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் மகிமை அடைவார். அதுதான் உண்மை. பிரச்சனைகளை நம்ம விட்டு தூக்கி போடும் என்று சொல்வதற்கு பதிலாக பிரச்சனைகள் மத்தியிலே எல்லோரும் கூட இருந்து ஜெயம் செய்கின்ற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றான் என்று சொல்வதுதான் பாக்கியமான காரியம். அமிதமான வாழ்க்கையை தேவன் தாமே நமக்கு தந்து தெலுங்கு நாட்களிலே நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு கூட துதிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் வாழும் பொழுது நீர் ஆண்டவரே பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பி உம்மை அனுப்பின அந்த தகப்பனுடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பி உம்முடைய ஆத்மா கலங்கின சமயத்திலும் கூட நீ அதை குறித்து கவலை கொள்ளாதபடிக்கு, என்னை ரட்சிக்க வேண்டும் உடலை தாரும் என்று கேட்காதபடிக்கு, என் தேவனுக்காக என்னை அனுப்பினவருக்காக என் தகப்பனுக்காக நான் இவைகளை மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி இதற்காக தான் அழைக்கப்பட்டேன் என்று சொல்லி எப்படி நீ சொன்னீரோ அப்படியே தகப்பனாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே எங்களை இந்த உலகத்தில் நீங்கள் உருவாக்கினீர் அப்பா. பிரச்சனைகள் ஊடே நாங்கள் கடந்து சென்று இந்த உலகத்தில் ஜெயத்தை காண தேவன் தாமே கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எல்லா துதி கனம் மகிமை நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டுமாய் நாம் எழுந்து நின்று 163 கீர்த்தனையை நாம் பாடுவோம். விந்தை கிறிஸ்து இயேசு ராசா, உந்தன் சிலுவை என் மேன்மை என்கின்ற இந்த பாடலை பாடும் பொழுது சபைக்கென காணிக்கை கொடுப்போம். கர்த்தருக்கென்று சொல்லி காத்திருக்கேன். இப்போ நம்முடைய காணிக்கையை படைப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். பெருமையா
செய்வோம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் ஐந்தாம் ஞாயிறு இரண்டு நாட்களிலே ஆண்டவரே, உம்மை தியானிக்க, உம்மை நேசிக்க, உம்மை தேடி வர எங்களிடத்திலிருந்து இருந்த ஒரு சிறு காணிக்கையை உமக்கென்று சொல்லி நாங்கள் படைக்க தேவ தாமே கிருபை பாராட்டினரே, உங்களுடைய கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். நீர் மேன்மை அடைய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை மேன்மைப்படுத்தும் விதத்திலே எங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கின்றோம். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, ஆத்மாவிலே கலங்கக்கூடிய நிலைகள் உண்டு. ஆனாலும் உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும். அதன் ஊடே உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கட்டித்தந்த இந்த அருமையான இந்த பாடத்திற்காக கொடான கூடிய ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி எங்கள் வாழ்வில் நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்கள் தேவன் தாமே தயவு கூர்ந்து எங்கள் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கின்றோம். பாடுகளிலிருந்து வெளி வருவதல்ல, பாடுகளும் கூட உங்களை மகிமைப்படுத்துவதுதான் நல்லது என்று சொல்லி நீ கற்றுக் கொடுத்த அந்த தயவுக்காக கொடான கூடிய ஸ்தோத்திரம். அந்த இரண்டு நாட்களிலும் ஆண்டவரே தொடர்ந்து கூட நாமத்தை மகிமைப்படுத்த நீர் தாமே எங்களுக்கு உதவிச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பாராக, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்துறே, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்துறே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்துறே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறைதான ஆசாரிராய் என்னையும் தெரிந்து கொண்டவரே, பிரதான ஆசாரியராய் என்னையும் தெரிந்து கொண்டவரே.